அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் நம் பள்ளி மாணவர்களின் பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட் வீடியோக்களை நாம் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய குரோம் ப்ரௌசர் மூலமாகவே எளிமையாக ஸ்கேன் செய்து அந்த வீடியோக்களை மாணவர்களுக்கு எவ்வாறு காண்பிப்பது, அந்த வீடியோக்களை எவ்வாறு நாம் டவுன்லோட் செய்து நம்மளது மொபைலில் சேவ் செய்து கொள்வது, அதே போல் அந்த வீடியோக்குரிய லிங்க்கை மாணவர்களுக்கு எவ்வாறு எளிமையாக வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செஞ்சவுடன் உங்களுக்கு கூகுள் சர்ச் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து காட்டும். அந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் சிம்பிள் இருக்கும், அதற்கு பக்கத்தில் ஒரு லென்ஸ் மாதிரியான கேமரா மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அலோ கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து அலோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து ஆன் ஆகும். இப்போ அந்த கேமராவை நேராக உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடுக்கு நேராக வச்ச உடனே ஒரு 4 ஸ்கொயர் ஆப்ஷன் காட்டும். அதற்கு நேராக வச்சுட்டு நீங்கள் கீழே நடுவில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகி அந்த கியூஆர் கோடைய லிங்க்கு கீழே வந்துடும். அதுக்கு கீழே 3 ஆப்ஷன் இருக்கும், வெப்சைட், காப்பி யூஆர்எல், ஷேர் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை டைரெக்டாக பார்ப்பதற்கு வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா வீடியோ ஓப்பன் ஆகும். காப்பி யூஆர்எல் கொடுத்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி மாணவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒரு பேஜில் வீடியோ ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணவுடனே உங்களுக்கு வீடியோ ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எளிமையாக டவுன்லோட் செய்ததற்கு இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே 3 சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைலிங்னு வருது. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்த ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இதனுடைய எம்பி பார்த்தீங்கன்னா 216 MB உள்ள வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு 5 நிமிடத்தில் டவுன்லோட் ஆகிரும். அதன் பிறகு நீங்கள் ஸ்கேன் செய்யாமலே மாணவர்களுக்கு எப்போது வேண்டாலும் நீங்கள் நேரடியாக காண்பிக்க முடியும். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.